வெள்ளம் வடிந்த அடையாறு ஆற்றங்கரையோர பகுதி மக்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியின் முதற்கட்ட நடவடிக்கையை தொடங்கியுள்ளது மாநகராட்சி நிர்வாகம். அடையாறு காந்தி நகரான இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் கடந்த 3 தலைமுறைகளாக இங்கு வசித்து வருவதாக கூறுவதோடு இப்பகுதியை விட்டு வெளியேற முடியாது என்றும் தெரிவித்தனர். மினிஸ்டர் வீடெல்லாம் இருக்கு, இந்த இதே இந்த கரைக்கும் அடுத்த கரையில இருக்கு, அதுவும் நீர்நிலை ஆதாரம் உள்ள இடம் தான். அப்போ அந்த மினிஸ்டர் வீடெல்லாம் நீங்க நீர்நிலை ஆதாரமா கணக்கு எடுத்துக்க மாட்டீங்களா? எந்த ஊரும் வெள்ளம் வந்து கிடையாதுங்க, இப்பதான் வெள்ளம் வந்து தூக்கணும் தூக்கணும்ன்றாங்க. குழப்பங்க தான் சார், எங்களுக்கு வீடு வந்து எங்களுக்கு என்ன மது சார் போட்டு விட்டுருங்க, எங்களுக்கு ஆத்து ஓரம் மது சார் போட்டு விட்டுருங்க, அவதான் கேட்குறேன், எங்களை கெஞ்சி கேட்குறேன். எங்கள் பிள்ளைக்குட்டியெல்லாம் இங்கே தான் படிக்கிறாங்க, எங்கள் வாழ்வாதாரமே இங்கே தான் இருக்குது. இந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை. எங்களுக்கு சொக்கு சுதந்திரம்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கை கால் நல்லா இருந்து இந்த இடம் கடைசி ஊர் இந்த குடிச்ச கடைசியாக போகிறோம். ஆனால் இந்த இடத்துல தான் போகணும், வெளியில் நான் குடிச்ச தரேன்னு சொல்லி அப்படியே போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், இங்கே தான் சாவேன். மிகப்பெரும் மழை வெள்ள பாதிப்பை சென்னை நகரம் எதிர்கொண்டதற்கு ஆக்கிரமிப்புகளே முக்கிய காரணம் என்று கூறி வரும் தமிழக அரசு நடுத்தர வர்க்க மக்கள் மீது மேற்கொள்ளும் இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகளை பெருநிறுவனங்கள் மீதும் மேற்கொள்ளுமா என்பதே இம்மக்களின் எதிர்ப்பு குரலாக உள்ளது. அருண் மாணிக்கத்துடன் ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.